வணக்கம், நான் ஜோஸ்வின் ஆஞ்சலின் சிதம்பரத்துலேருந்து பேசுகிறேன். ஆல்ஃபா என்எல்பி அவங்க வழங்குகிற மகத்தான சரணிகர் மகளிர். இந்த காம்படிஷனில் இன்றைக்கி சத்தான சமையல், இதில் வந்து பச்சைப்பயிர் கடைஞ்சி பச்சைப்பயிர் ரசம் வைக்க போகிறேன், சரிங்களா? அதுக்கு தேவையானது பார்த்திங்கனாக்கா, நான் கொஞ்சம் ஒரு 150 பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன், 2 வெங்காயம், 1 தக்காளி, 3 பச்சை மிளகாய், சீரகம், கொஞ்சம் பூண்டு, கருகாப்பிலை, சரிங்களா? இப்போ இதை வந்து பச்சைப்பயிர் எப்படின்னாக்க, இதை வந்து தனியாக போடுறவங்களும் இருக்கிறாங்க. அதாவது அப்படியே லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் கழுவி அப்படியே குக்கரில் ஒன்றுக்கு ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ ரைஸ் வேக வைக்கிறோம்ல, அந்தமாரி வச்சு இறக்குறவங்களும் இருக்கிறாங்க. நான் வந்து அப்படி பண்ணலை. நான் வந்து எனக்கு இதில் வந்து கொஞ்சம் இப்படி வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும், குக்கர் யூஸ் பண்ணாமல் இப்படி வைக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் வந்து அதனால் முன்னாடியே நான் இதை ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு ஏன்னாக்கா இதனுடைய சத்துக்கள் அது அப்படியே இருக்கும், அதுக்காக இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணுறதில் பார்த்திங்கனாக்க அந்த சில டைம் வந்து இதை முளைக்கட்டியும் பண்ணுவேன். இந்த முறை வந்து நான் முளைக்கட்டலை, அப்படி தான் பண்ணுறேன். இதை கழுவி வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் சீரகம் போடுறேன். அப்புறம் உரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பூண்டும் போடுறேன். இப்ப பச்சை மிளகாயை நான் நறுக்கி பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுட்டேன். இப்போ அதை தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கினதை வந்து நம்ம பச்சைப்பயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டுக்கலாம். என்ன போட்டேன், பச்சை மிளகாயும் போட்டேன். அடுப்பத்தை வச்சு இது பண்ணி வச்சுட்டேன், சரிங்களா? அது வெந்து வரும். வெந்து வரும்போது அது வேகிறப்ப கொஞ்சம் வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம், சரிங்களா? அது சீக்கிரம் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். சரி, இப்போ பருப்பு இப்போ வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ வந்து புளி எடுத்திருக்கேன். புளி வந்து வேறு பச்சை பயிர் ரசம் வைக்கணும் இல்லையா சொல்லி கொஞ்சம் புளி எடுத்திருக்கேன். இந்த அளவு போதும், இந்த அளவு போதும். இப்போ இப்போ வந்தது கொதி வந்துருச்சா, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிட்டேன். இது கொஞ்சம் பயிரெலாம் கொஞ்சம் கேஸு உள்ள ஒன்றா இருக்கும், அதனால் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கனாக்க பருப்பு கொஞ்சம் வெந்த மாதிரி ஆயிடுச்சு, சரிங்களா? வெந்திருக்கு. இப்போ நான் இறக்கிட்டு இதை வந்து தண்ணியை மட்டும் தனியாக இருத்து வைக்க போகிறேன். ஏன்னா அதை அதை வச்சு தான் இப்போ வந்து பச்சைப்பயிர் ரசம் வைக்க போகிறேன். புளி ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கேன், அதுலேயே பார்த்திங்கனாக்கா அந்த தண்ணியை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இது இருக்கு இல்லையா, இதை வந்து இப்போ ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு கடையணும். கடையவும் கடை செய்வாங்க, இதை மிக்சியில் 2 சுற்று அரைக்க விடவும் விடுவாங்க. ஏன்னாக்கா சிலர்கிட்ட வந்து மத்தும் இருக்காது, மத்து நிறைய பேர் வீட்டில் இப்போலாம் இருக்கிறது இல்லை, இங்கே நான் இருக்கிற இடத்துலையும் இல்லை. அதனால் சொல்லிட்டு நான் மிக்சியில் இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் அடிச்சிருக்கேன். ஆ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க வேக வச்ச பருப்பை வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க சீரகம் இந்த அளவுக்கு நான் இப்போ வந்து ஒரு ஆளுக்கு செய்கிற மாதிரி தான் செய்கிறேன். இந்த அளவு இருந்தால் போதும் சீரகம். பூ இது மிளகு பார்த்தீங்கன்னாக்க இந்த அளவு ஒரு 4-5 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய். அதே நான் ஏற்கனவே அரைச்சி வச்சிட்டதுனால இப்போ உங்களுக்கு இதை காமிக்கிறதுக்காக இதை எடுத்தேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு கடுகு, எண்ணெய், கடுகு, கருகாப்பில. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், அதில் கடுகு போட்டு இந்த கருகாப்பிலையும் போட்டேன். பொறிஞ்சு அரைச்சி வச்சுருந்த அந்த மிளகு சீரகம், பூண்டு, தக்காளி இதையெல்லாம் வந்து போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அரைச்சி வச்சுருந்த இந்த மிளகு சீரகம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டேன். போட்டு வச்சுருந்த அந்த புளியும் அந்த பருப்பு தண்ணியும் இதில் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், போட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் இந்த இதுக்கு வந்து பெருங்காயமும் பூண்டும் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ கொஞ்சம் இது போடுறேன், மஞ்சள் போடுறேன், மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் லைட்டாக போட்டிருக்கேன். இப்போ ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அது இந்த ரசம் வந்து கொஞ்சம் கொதிக்க விடணும், லைட்டாக கொதிக்கணும். சாதாரணமாக ரசம் வந்து கொதிக்க விடக்கூடாது, இந்த ரசம் கொஞ்சம் கொதிக்க விடணும். இப்போது ரசம் வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். அடுத்து இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பச்சை பயிறை வந்து இப்போ தாளிக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு போட்டேன், கடுகு போட்டு அது வெடிக்குது. அதாவது இதுக்கு பச்சைப்பயிறு அது ரசம் வச்சோம் இல்லையா, அதில் அந்த அதே சட்டியில் தான் இது பண்ணுறேன். இப்போது வெங்காயமும் கருவேப்பிலையும் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடைஞ்சி வச்சுருக்கிறத வந்து அங்கே இதோடு ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்சியில் பண்ண இல்லையா, அதையும் கொஞ்சம் அலாசி அது கூடவே ஊற்றிட்டேன். ஊற்றி விட்டு ஓரளவுக்கு இதாகிடுச்சு. இந்த கடைகள் பார்த்தீங்கன்னாக்க நெய் போட்டு சாப்பிட்டாக்க நல்லாயிருக்கும். நெய் போட்டு சாப்பிட்டாக்க இந்த சாதாரணமாகவே இப்போ பருப்பு ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னாக்க நெய் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது போட்டு சாப்பிடும்பொழுது இதுவாக இருக்கும். இது இதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். சரி, இதனுடைய பயன் என்ன அப்படின்னாக்க இது வந்து ஹை புரோட்டீன் இதில் இருக்குது. பச்சைப்பயிறு அப்படின்னாலே உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப குளிர்ச்சின்னு ஓரளவுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, குளிர்ச்சிக்காகவே அது இது பயன்படுத்துறது.
சருமத்துக்கும் ரொம்ப நல்லது. இதில் இருக்கிற புரோட்டீன் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இதை கடைஞ்சி இது சாதத்தோடு ஊட்டணும், நெய் போட்டு ஊட்டணும்னு வைங்களேன், சாப்பிடாத பிள்ளையும் சாப்பிடும். ஆமாம், இந்த ரசம் பார்த்திங்கனாக்கா பருப்பு ரசம் வைக்கிறோம் இல்லையா, அந்த பருப்பு ரசம் பார்த்திங்கனாக்கா நெஞ்சு செல்லி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா மிளகு சீரகம்லாம் போடுறோம்ல, சாதாரணமாகவே ரசம் வந்து சளிக்கு நல்லது தான். அந்த வகையில் இதுவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது முக்கால்வாசி புரோட்டீன் குறைபாடு உள்ளவங்க வந்து வாரத்தில் மூணு முறை எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இது எங்கே நான் கற்றுக்கிட்டேனாக்கா, கோயம்புத்தூரில் தான். நாங்கள் மில்லில் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ பலதரப்பட்ட மக்கள் அங்கே இருப்போம், மலையாளிஸும் இருப்பாங்க, பல ஊரில் இருந்தும் வந்து அங்கே இருப்பாங்க. அந்த வகையில் இது வந்து கோயம்புத்தூரில் மோஸ்ட்லி செய்வாங்க. இது மட்டும் இல்லை, பச்சைப்பயிறு மட்டும் இல்லை, தட்டைப்பயிறு கொள்ளுப்பருப்பு, கொள்ளுப்பருப்பும் இதே மெத்தடில் இது பண்ணி கொள்ளு ரசம் வச்சு கொடுப்பாங்க. அது வந்து ரொம்பவே நல்லது. எனக்கு கொள்ளு இப்போ கிடைக்கல, அதனால் அதை வாங்கி பச்சைப்பயிறு செஞ்சேன். இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, தட்டைப்பயிறு போட்டு பட்டசோம் போட்டு குழம்பு வைப்பாங்க, அதுவும் ஒரு அளவு வைப்பாங்க. மோஸ்ட்லி அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பயிர் வகைகளை தான் ரொம்ப உபயோகப்படுத்துவாங்க. அதை சனி ஞாயிறு மட்டும்தான் அந்த நான்வெஜ் ஐட்டத்துக்கு போவாங்க. அதுலேயும் மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நான்வெஜ்ஜுக்கு போவாங்க. மற்றபடி அவங்க காட்டில் விளையிற இந்த மாதிரி பைத்தங்காய், இதை பைத்தங்காய் தானே இது, அதை பைத்தங்காவை எடுத்துகிட்டு வந்து அதை இது பண்ணுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வந்து சமைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்தமாரி பச்சைப்பயிறு உடச்சி பிற்பாடு இதுமாரி பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இது மெயினாக பார்த்தீங்கனாக்கா இது வந்து புரோட்டீனுக்காக தான், புரோட்டீன் லெவல் கம்மியாக இருக்கிறவங்க இதை தாராளமாக வந்து வாரத்தில் மூணு நாள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பாயசம் கூட வச்சு குடிக்கலாம். பச்சைப்பயிறு அவ்வளோ நல்லது உடம்புக்கு, சரிங்களா. நான் இது வந்து புரோட்டீன் சம்மந்தமாக குறைபாடு உள்ளவங்களுக்காக தான் இதை நான் மெயினாக செஞ்சேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.